வணக்கம் மக்களே. சமீப காலமாகவே வெள்ளித்திரையை விட சின்ன திரைக்கு தான் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பானது அதிகரிச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகிற ஒவ்வொரு டிவி சீரியல்களும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்று வெற்றிகரமாக போய்கிட்டிருக்கு. தமிழ் சீரியல் மட்டும் இல்லாமல் பிற மொழிகளிலையும் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியல்கள் தமிழ் மொழியில் மொழிமாற்றம் செய்யப்படும் போது அந்த மாதிரியான சீரியல்களுக்கும் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் வரைக்குமே ஒவ்வொரு தனியார் தொலைக்காட்சிகளையும் ஒளிபரப்பப்பட்ட பிற மொழிகளை சார்ந்த டிவி சீரியல்கள் தமிழ் மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த வகையில் பிரபல டிவி சீரியலான நாகினி என்கிற சீரியலில் நடிச்சிருந்த பிரபல நடிகை ஒருவருடைய தகவல்கள் இப்போ புகைப்படங்களோடு வெளியாகி மிகவும் வைரலாக அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பரவிக்கிட்டு இருக்கு. தென்னிந்திய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலமான ஒரு சீரியல் தான் இந்த நாகினி என்கிற ஒரு சீரியல். பாம்புகள் சம்பந்தப்பட்ட கதையை மையமாக வச்சு அதை கடவுளாக உருப்படக்கூடிய ஒரு சில நாக தேவதைகளை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த சீரியல் தான் நாகினி. இந்த சீரியலில் நாகினி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தவங்க தான் நடிகை மௌனி ராய். நாகினி சீரியல் பிரபல நடிகை மௌனி ராய் அவர்களுக்கும் துபாயைச் சேர்ந்த வங்கியாளரான சூரஜ் நம்பியார் என்பவருக்கும் கடந்த ஜனவரி 27 கோவாவில் தென்னிந்திய பாரம்பரிய முறைப்படி திருமணமானது கோலாகலமாக நடந்தது. இந்த திருமணமானது புகைப்படங்களோட மிகப்பெரிய அளவில் வைரலாக சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிர்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நாகினி புகழ் மௌனி ராய் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் இவருடைய திருமணம் குறித்து ஒரு சில கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. நாகினி புகழ் நடிகை மௌனி ராய் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் அவருடைய திருமண புகைப்படத்தை பதிவிட்டு, என்னுடைய நீண்ட நாள் நண்பரை நான் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறேன், இது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு, இந்த உலகிலேயே மிகவும் அதிர்ஷ்டசாலி ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டால் அது நான் மட்டும்தான், அந்தளவுக்கு என்னுடைய வாழ்க்கை பயணமானது மிகவும் சிறப்பாக தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய திருமண புகைப்படங்களை வெளியிட்டு ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சின்னத்திரை ரசிகர்கள் பலரும் இவருடைய திருமணத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழகத்தில் நாகினி சீரியல்களுக்கு சிறு வயதில் இருந்து பெரியவர்கள் வரைக்குமே ரசிகர்களாக இருந்தாங்க. இந்த ரசிகர்கள் பலரும் நாகினி சீரியல் நடிகை மௌனி ராய் அவர்களுக்கு திருமணம் நடந்த செய்தியை கேள்விப்பட்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இது குறித்த உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.